மெட்ரோ பீப் சேனல் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த பியூட்டி டிப்ஸ்ல என்ன விஷயம்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு நீங்களா வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அதனால உங்களுக்கு நிறைய பியூட்டி டிப்ஸோட நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் ஒன்னொன்றும் அப்படியே ஜாஸ்தி காசு இப்போ சொல்லுவாங்க நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்றதுக்கு. பட் அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரிசல்ட்டே இல்லைன்னா நம்ம மூஞ்சி ஒரு சுருங்கு சுருங்குமே. ஏன்னா நானும் அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இல்லாமல் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு, அதை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு நம்ம ஸ்கின் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது, நம்மளோட டெட் செல்ஸ் அதே மாதிரி வந்து எப்படி க்ளோ கொடுக்குறது அதெல்லாம் அப்படின்றத வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் சீக்கிரம் பென்னு பேப்பர் எடுத்துகிட்டு ரெடியாக இருங்க, நான் உங்களுக்கு என்ன டிப்ஸ்ன்றதை சொல்கிறேன். எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய எண்ணெய் இருக்கும், அது எல்லாமே நம்மளோட பாடிக்கு வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கின்னை டெவலப் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ரெண்டு ஆயில் பற்றி தான். அது என்னென்னா விளக்கெண்ணெய் ப்ளஸ் ஆலிவ் ஆயில். விளக்கெண்ணெய்னா கேஸ்டர் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில். ஸோ இந்த கேஸ்டர் ஆயில் ஆலிவ் ஆயில் நம்ம ஸ்கினுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டெட் ஸ்கின்ஸ்லாம் வந்துட்டு எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்னா ஆலிவ் ஆயில் சொல்ல போகிறேன். ஆலிவ் ஆயிலோட நார்மல் சால்ட் இருக்கே உப்பு, அதை வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதாவது போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1:2, ஒரு ஸ்பூன் ஆயிலுக்கு 2 ஸ்பூன் உப்பு அப்படின்னு நான் நினச்சிப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. 2 ஸ்பூன் ஆயிலுக்கு 1 ஸ்பூன் உப்பு. ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸ், அதாவது நம்ம வெளியில் போகும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ அதை வந்துட்டு இதை வந்து மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடிக்கடி டெட் ஸ்கின்ஸ் எடுத்தீங்கனாலே நம்மளோட ஸ்கின் ஃபேர்னஸ் வந்து அதிகமாகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய். இல்லை இல்லைங்க, என்ன சொல்லிக்கிட்டேன். கேஸ்டர் ஆயில் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. மெயினாக இது ஆன்டி ஏஜிங்க்கான பெஸ்ட் சொல்யூஷன் வந்து இது தான். நம்மளோட ஸ்கின்ல இருக்க ரிங்கிள்ஸ் அப்புறம் வந்துட்டு ஸ்கின் ரொம்ப சுருங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே இது போக்கிடும். ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா ஒரு வார்ம் வாட்டரில் உங்களோட கிளாத் ஒன்று டிப் பண்ணி எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சோப் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்துட்டு நம்ம ஃபேஸில் ஊற தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நைட்டில் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வியூவர்ஸ் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் அடிக்கடி நிறைய வந்துட்டே இருக்கு. ஸோ உடனே வந்துட்டு கீழே இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணி எங்க பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டர் த நெக்ஸ்ட் பாய் ஃப்ரம் விஜய் சன்மதி.